ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சாம்சங் பிராண்ட்லயே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராசஸர் சொல்லலாம், எக்ஸினோஸ் 9611. அவங்க எல்லா பிராண்ட்லயுமே வந்து மோஸ்ட்லி இந்த ப்ராசஸ் தான் இன்பில் பண்ணிருப்பாங்க, பில் பண்ணிருப்பாங்க. இந்த எக்ஸினோஸ் 9611 இந்த ப்ராசருக்கு ஈக்குவலான ஒரு ப்ராசர் Snapdragon 720G. இந்த ப்ராசர் கூட கம்பேர் பண்ண போறோம். ஃபுல்லா டீட்டெயிலா வந்து எது ஒர்த்துன்னு சொல்லிட்டு டீலா பாத்துருவோம், பெட்டர் எது சொல்லிட்டு பாத்துருவோம். ஓகே, நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ல Snapdragon 720G ஆர் எக்ஸினோஸ் 9611 இந்த ப்ராசர் இருக்குன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்கேஸ் நீங்க ஃபியூச்சர்ல எம் சீரீஸ்ல வாங்க போறீங்க இல்ல Snapdragon 720G ப்ராசர் வாங்க போறீங்கன்னா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஹலோ கைஸ், என் பேர் குமரவேல், நீங்க பாத்துக்கிறது டெக் ஃபார் தமிழ். நம்ம சேனல்ல வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கேஜெட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் போன், லேப்டாப், வாஷிங் மிஷின், ஏசி சொல்லிட்டு எல்லா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கேஜெட்டும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இந்த கண்டென்ட்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிள் எனேபிள் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட டெக் ஃபைட் ஃபேமிலி, உங்க ஸ்மார்ட் போன்ல என்ன ப்ராசர் இருக்கு, உங்க ஸ்மார்ட் போனோட பிராண்ட் நேம் பிளஸ் உங்க ப்ராசர் நேம் கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து ஆர்வமா இருக்கு என்னோட டெக் ஃபைட் ஃபேமிலி என்ன ப்ராசர் தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. எப்பயும் போல வந்து நம்ம லான்ச்சிங் டேட்லயும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எக்ஸினோஸ் 9611 வந்து 12th September 2019 வந்து லான்ச் பண்ணப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லலாம். Snapdragon 720G வந்து 21 January 2020 இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணது தான், அது ரீசெண்டாக சொல்ல முடியாது. இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் வந்து லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸ் சொல்லலாம், Snapdragon 720G. அடுத்தது நம்ம சிபியூ கிளாக் ஸ்பீட் பற்றி பேச போகிறோம். கிளாக் ஸ்பீட் பற்றிக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணி பாருங்கள். எக்ஸினோஸ் 9611 வந்து 4 கோரோட கார்டெக்ஸ் A73 இதுதான் வந்திருக்கு. 2.3 GHz கிளாக் ஸ்பீட் வந்திருக்கு, பேஸ் ஸ்பீட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து எஃபிஷியன்சி பற்றி பேசணும்னா 4 கோரோட கார்டெக்ஸ் A53 அதான் வந்திருக்கு. 1.7 GHz பேஸ் ஸ்பீட் வந்திருக்கு, கிளாக் ஸ்பீட் வந்திருக்கு. அப்படியே இந்த Snapdragon 720G பார்த்தீங்கன்னா 2 கோர் கொடுத்துருக்காங்க, க்ரையோ 465 Gold தான் கொடுத்துருக்காங்க. கிளாக் ஸ்பீட் வந்து 2.3 GHz கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி ப்ராசர் பார்த்தீங்கன்னா 6 கோரோட க்ரையோ 465 Silver தான் கொடுத்துருக்காங்க. 1.8 GHz கிளாக் ஸ்பீட் வந்திருக்கு. இதில் வந்து கிளாக் ஸ்பீட் பற்றி வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க, 2.3 GHz கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து எஃபிஷியன்சி ப்ராசர் வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து ஸ்லைட்டே கொஞ்சம் அதிகமாக ஒரு பர்ஃபார்மன்ஸுன்றது, கிளாக் ஸ்பீடுன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் Snapdragon 720G. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ். எக்ஸினோஸ் 9611 வந்து 10 nanometer கொடுத்துருக்காங்க, Snapdragon 720G வந்து 8 nanometer வந்திருக்கு. ஸோ இதில் வந்து எது பெட்டர் பார்த்தீங்கன்னா, எந்தளவுக்கு வந்து நானோமீட்டரோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கோ, அந்தளவுக்கு வந்து அந்த செமி கனெக்டரோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கோ, அந்த சிப்செட்டோட சைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி கன்சப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும், ஹீட்டிங் இஷ்யூஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, இது வந்து ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் வந்து இது 8 nanometer இருக்கிறதுனால இது வந்து பெட்டராக இருக்கும். சிபியு ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இரண்டுமே வந்து 64-bit ஆர்கிடெக்சர் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜிபியு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸினோஸ் 9611 ARM மாலி G72 தான் வந்திருக்கு, MP3 வந்திருக்கு. Snapdragon 720G பார்த்தீங்கன்னா அட்ரினோ 618 தான் வந்திருக்கு, இது வந்து 825 MHz வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் எது இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜிபியூவில் சொல்கிறேன். கிராஃபிக்ஸ் கம்பேரிசன் படி பேசணும்னா இது வந்து பெட்டராக இருக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragon 720G. ஆமாங்க, இதுக்கு வந்து ஒரு 70% நம்ம ரிசல்ட் கொடுத்தா இதுக்கு வந்து 90% கொடுக்கலாம். ஸோ 20 point வந்து கொஞ்சம் வேரி ஆகுது இரண்டுக்குமே வந்து. இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஜிபி பொறுத்தவரைக்கு வந்து அட்ரினோ 618 கொடுத்துருக்காங்க, ஒரு லேட்டஸ்ட்டாக வந்ததுன்னு சொல்லலாம் இது. இது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து ரேம் சப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். இரண்டுமே வந்து டூயல் சேனல் தான் வந்திருக்கு, LPDDR4X தான் வந்திருக்கு, இரண்டுமே வந்திருக்கு. எக்ஸினோஸ் 9611 up to 6GB ரேம் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து up to 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. 2093 MHz வந்திருக்கு, இது வந்து 1866 MHz வந்திருக்கு. இதில் வந்து எது பெட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் 9611 தான், இது கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்ன்றது ரேம் சப்போர்ட்ல நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து ஸ்டோரேஜ் பற்றி பேசினா ரெண்டுமே வந்து EMMC 5.1 வந்துருக்கு, அல்ட்ரா ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் 2.1 வந்துருக்கு. இரண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இதில் இல்லை. அதுக்கப்புறம் அந்த கேமரா சப்போர்ட் பற்றி பேசணும்னா எக்ஸினோஸ் 9611 சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க, 64 MP, அப்புறம் டுவல் கேமரா சப்போர்ட் இருக்குது, 16 MP plus 16 MP. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா Snapdragon 720G டுவல் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, 22 plus 22 MP, 30 FPS வந்திருக்கு. அதுக்கப்புறம் சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க, 30 MP. கேமரா சப்போர்ட் பற்றி வந்து Snapdragon 720G சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் வீடியோ கேப்சரிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் 9611 4K அல்ட்ரா HD வந்திருக்கு, 120 FPS அது எடுக்க முடியும், அந்த கெப்பாசிட்டி தான் மேக்ஸிமம் இருக்குது. 1080p பார்த்தீங்கன்னா 480 FPS வந்து எடுக்க முடியும், 720p பார்த்தீங்கன்னா 960 FPS வந்து எடுக்க முடியும். ஓகே,
ஸ்னாப்ட்ராகன் 720G பார்த்தீங்கன்னா 4K எடுக்க முடியும், 30 frames per second, 1080p வந்து 120 frames per second, 720p வந்து 240 frames per second. இதில் ஸ்லோ மோஷனும் இருக்குது. இதில் வந்து வீடியோ கேப்சரிங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் 9601 சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சப்போர்ட் இதில் வந்து எக்ஸினோஸ் 9601 நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து ஆண்ட்டூ பார்த்தீங்கன்னா, ஆண்ட்டூ வந்து எந்த ஒரு வேரியேஷனும் பெருசாக இல்லை, கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்டே அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 720G. ஜீக் பென் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்க போகுது. இதில் வந்து எக்ஸினோஸ் 9601 நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டே டு டே லைஃப் டாஸ்க் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு நார்மல் ஃபோன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஹெவியாக வந்து யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நான் தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல்னு சொல்லலாம், எக்ஸினோஸ் 9601 இது வாங்கிக்கலாம். ஸோ இல்லைனா வந்து நீங்கள் அதிகமாக கேமிங்காக விளையாடுவீங்க, கொஞ்சம் ஹை பர்ஃபார்மன்ஸ். ஸோ என்ன நான் ஏன் சொல்கிறேன்னா, 720G சிபியூ பொறுத்திருக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க, கிளாக் ஸ்பீட் நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, 8 nanometer தான் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்டி பெட்டர் டவுன்லோட் ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்லைட்டி ரொம்ப பெட்டர்லாம் கிடையாது, ஒரு ஸ்லைட்டி பெட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 720G இதான் வந்து. ஓகே, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பார்த்துருப்பீங்க, டீடெயிலாக பார்த்துருப்பீங்க, இந்த இரண்டு ப்ராசஸ்க்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டீடெயிலாக பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட கருத்து நான் சொல்லிட்டேன், உங்களோட கருத்து தனிப்பட்ட கருத்து ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஓகே நண்பா, அடுத்ததாக ஒரு நல்ல டெக்அப்பில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழோட இருப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.